என்ன வீடியோ ஒரு ஒன்விங் சேலஞ்சா பார்க்க போகிறோம் சிக்ஸ்டி ஃபை டேஸ் மணி சேவிங் தான் பார்க்க போறோம் இப்போ நீங்க சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் செல்ஃப் மோட்டிவேஷனும் கண்டிப்பா தேவை இப்ப நம்ம வந்து யாரோ சொல்றாங்க வீடியோல அப்படின்றதுக்காக பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு நாள் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் விட்டுருவீங்க உங்களுக்கான செல்ஃப் செல்ஃப் மோட்டிவேஷனும் இருந்தா கண்டிப்பா அந்த சேலஞ்சை வந்து நம்ம பாதியில் விட்டுற மாட்டோம் இந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்சுன்றது நமக்கு ஈஸியா வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போவோம் நம்ம சீக்கிரமாகவும் சேர்த்துடலாம் நமக்கு கஷ்டமும் தெரியாது அவ்வளோவா இது எப்படி ஈஸியா பண்ணலாம் இந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்சை அப்படின்றது நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் இது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சாக பண்ண போகிறோம் நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா சம்பாரிச்சா மட்டும் போதாது அதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் சேவ் பண்ற மாதிரி இருக்கணும் காசு இருக்கும்போது வந்து நமக்கு அது தெரியாது இப்போ இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாவும் செலவு பண்ணும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் பின்னாடி அந்த ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்போமான்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்துக்கு நமக்கு அந்த காசு தேவை அதுக்காக இப்போ ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து சேமிச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர்ல அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்போ உங்களுக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் இந்த சேவிங்ஸை நம்ம பண்ணுறோம் கோட் பார்த்தலாம் இட்ஸ் நாட் அபவு ஹவு மச் மணி யூ மேக் பட் ஹவு மச் மணி யூ கீப் ஹவு ஹார்ட் இட் ஒர்க் ஃபார் யூ அண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது முக்கியம் அது உங்களுக்காக எவ்வளவு உளைச்சி தருது பின் 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 பின்னாடி அந்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்றது ஒரு லேண்ட் வாங்கி வைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போகுது அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போகுது அப்படின்னாலும் அது வந்து நமக்கு டபுள் த ரேட் தான் கொடுக்குது அது நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த லேண்டு ஒரு சேவிங்ஸ் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுறது என்னமோ கஷ்டங்க ஆனால் அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் நமக்கு சேவ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உண்டியலில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது ஆனால் அந்த சேவிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு அந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் காசு இருக்கும் போது மட்டும்தான் அந்த உண்டியலில் போட போகிறோம் மற்ற டைமில் போட மாட்டோம் ஆனால் அந்த உண்டியலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த பிரேக் பண்ணுற உண்டியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியா சுலபமா பிரேக் பண்ணிடுவோம் ஒரு நம்ம அவ்வளோ ஈஸியா பிரேக் பண்றோம்னா அதுல இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு சேமிச்ச அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை பாக்குறதுக்கு நமக்கு அவ்வளோ ஆர்வம் எவ்ளோ நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படின்றதுதான் அதனால இந்த சேவிங்ஸ் அப்படிதான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் ஆனால் பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி நடுவில் எப்பவுமே பிரேக் பண்ணாதீங்க ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க அதை ஃபுல்லா முடிக்கிற வேலையை மட்டும் தான் நீங்க பாக்கணும் இன்னைக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒன் ருபீ சேவிங் சேலஞ்சா எவ்வளவு ஈஸியா நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நானும் இந்த சேவிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நீங்களும் என் கூடவே இந்த சேவிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்சை நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போகியானிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோர்டீன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஃபோர்டீன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல போகியானிக்கு இதை முடிக்கணும் எனக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மணி சேவிங் சேலேஞ்சு ஒன் ருபி சேவிங் சேலஞ்சாக தான் நான் இதை பண்ண போகிறேன் இதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் ருபி டே டூ வந்து ரெண்டு ரூபா மூணாவது நாள் மூணு ரூபாய் நாலாவது நாள் நாலு ரூபா அந்த மாதிரி போட போகிறது கிடையாது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ஈஸியாக இருக்கும் கடைசியில் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போகி அன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஐநூறுரூபாவை எப்படி பிரித்து சேமித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஒன்றும் இரநூறுபா ஒன்றும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன் ரெட் கலரில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் எவ்வளோ போட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாவா நூறு ரூபாவான்னு எனக்கு ரேபிள் அதுக்கு அடுத்த நாள் போடும்போது இந்த மாதிரி இருபது ஒன்னு முப்பது ஒன்னு அப்படின்ட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்த 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 அமௌண்ட் போடும்போது இப்போ நான் வந்து நான் எத்தனை நாள் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் நாலு நாள் போட்டிருக்கேன் நாலு நாளோட அமௌண்ட்டையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு எயிட்டீன்த்து எயிட்டீன்த்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை எயிட்டீன்த் இன்னும் அமௌண்ட்டு போடலை இந்த நாள் கடைசியில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்பேன் இந்த மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன் அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக நான் மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன் டேலேருந்து ஒன் ரூப்பிலருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இங்கே டுவெண்ட்டி முடிஞ்சிருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்டி இந்த மாதிரி நம்பர் வைஸாக த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸுக்கும் நான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்பர்ஸும் எழுதி வச்சிருக்கேன் எழுதி காலம் போட்டு வச்சிருக்கேன் அடுத்துக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் என் அந்த அமௌண்ட் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குது ஒன் ருப்பியாக இருந்தாலும் சரி டென் ருப்பியா இருந்தாலும் சரி அதை பிரித்து எப்படி ரவுண்ட் பண்ணிப்பேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க காலம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கும் நமக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி எந்த டைம்ல எந்த அமௌண்ட் கிடைக்குதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன் இயர்க்கு நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பகிக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன் ருபீ சேவிங் சேலஞ்சில் இப்படி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சேமிக்கிறது லாபமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற சேவிங்ஸை பண்ணிட்டே தான் இந்த சேவிங்ஸும் பண்ண போறோம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் இது ஒரு கிடைக்கும் போது நமக்கு ஒரு கோல்ட் அவர்மெண்டா கோல்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல இதுல கோல்டு பிஸ்கெட்டா காயினாவும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இன்ட்ரஸ்டோட கிடைக்கிற ஸ்கீமும் என்னன்னு பாத்துலாம் இன்ட்ரஸ்டோட கிடைக்கிது அந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணும் அப்படின்னு போனீங்கன்னா ஆர்டி போலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கான போஸ்ட் ஆஃபீஸ்ல போலாம் இல்ல ஆர்டி ஒன் இயர்க்கான பேங்க்லேயும் நம்ம எந்த பேங்கில் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வேணும் உங்கள் அமௌண்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் இல்லை சிட்டு சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கல் சீட்டு ஏல சீட்டு பொங்கல் சீட்டு தீபாவளி சீட்டு இந்த மாதிரி எல்லாம் சிட்டு மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுறது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கலாம் அஞ்சாயிரரூபா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐம்பதாயிரரூபாவாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் போகலாம் கோல்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் எப்போவுமே கோல்டு ஸ்கீமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே நமக்கு பெனிஃபிட் பெனிஃபிட்டாக அமையும் ஏன்னா நம்ம மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்கிறதால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக அமையும் அப்படி இல்லை நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் கோல்டு பிஸ்கெட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன் இயர் சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் அந்த ஒன் இயர்க்கு நம்ம சேவ் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஏதாச்சும் கடன் கொடுக்குற வேலை இருந்தாலும் இந்த ஒன் இயரில் நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒன் இயரில் அந்த கடனை கூட கொடுத்து முடிச்சிடலாம் மந்த்லி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங் அப்படின்ட்டு மந்த்லி மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க டுவெல் தௌசண்ட் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் வரையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு த்ரீ மந்த் வந்து நமக்கு எமர்ஜென்சி ஃபண்டாவே அமைஞ்சிரும் அந்த அமௌண்ட் வந்து ஒரு நமக்கு கஷ்டம் வருது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஜாப் இல்லை அப்படின்னாலும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு நம்ம சமாளிச்சுப்பிலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ இருந்து நம்ம ஒரு அமௌண்ட் கேஷாக எடுத்துட்டு அதுல இருந்து செலவு பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேஷா வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு புரியும் இதுவே நம்ம பேங்க்ல வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு தெரியாது இப்ப நீங்க ஒரு பேங்க்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாலரி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எடுத்துட்டு தௌசண்ட் ருபீஸ் நம்ம அக்கௌண்ட் சேவிங்காக வச்சுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து நமக்கு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு இருந்து செலவு பண்ணும்போது நமக்கு புரிய வரும்

எவ்வளோ ஜிபே பண்ணுறீங்க எவ்வளோ பேடிஎம் பண்ணுறீங்க எவ்வளோ ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இப்போ அமேசானில் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எழுதி வச்சா தான் புரியும் எவ்வளோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றது இதுவே க கையில் கேஷ் இருந்தால் நீங்கள் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க ஒரு ரூபாய் இருந்தால் அதுக்கு எடுத்து எவ்வளோ வந்து சேமிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இந்த மாதிரி தான் நம்ம ஒன் ருபீஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம் என் கூடவே நீங்களும் சேவிங் சேலஞ்ச் கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இன்னைக்கு சேவிங் சேலஞ்சை வந்து இந்த டிஃபன் பாக்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபை ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி தான் சேவ் பண்ணிட்டே இருக்கேன் இந்த டிஃபன் ஷாக் ஃபுல்லாக சேவ் பண்ணணும் ஒன் இயர் சேவிங் சேலஞ்சாக பண்ணணுன்றதுக்காக இதில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் ஒன் இயர் சேவிங் சேலஞ்சாக இந்த டிஃபன் பாக்ஸில் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் என் கூடவே இந்த சேவிங் சேலஞ்சாக பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்